நாடு முழுவதும் சைபர் குற்றங்களில் ஈடுபடும் நைஜீரிய கும்பலைச் சேர்ந்த மூவரை சென்னை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தனியார் நிறுவன வங்கி கணக்குகளை முடக்கி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் சிக்கியதன் பின்னணி. சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றின் பொது மேலாளர் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தங்கள் நிறுவன வங்கிக் கணக்கோடு இணைக்கப்பட்டிருந்த மொபைல் எண் முடக்கப்பட்டு வங்கிக் கணக்கில் இருந்த 17,30,000 ரூபாய் திருடப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். புகார் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையாளர் சங்கர் திவால் உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் தனியார் நிறுவன வங்கி தகவல்கள் சைபர் குற்றவாளிகளால் இமெயில் மூலம் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. பின்னர் வங்கிக் கணக்கோடு தொடர்புடைய மொபைல் எண்ணை முடக்கி அதே மொபைல் எண்ணில் புது சிம் கார்டை பெற்றுள்ளதும் வங்கி பரிவர்த்தனையின் போது பெறப்படும் ஓடிபி எண்களை புது சிம் கார்டு எண்ணில் பெற்று பணத்தை கொள்ளையடித்ததும் தெரியவந்தது. குறிப்பாக தனியார் நிறுவனத்தில் வங்கிக் கணக்கு தொடர்புடைய மொபைல் எண் செல்போன் அழைப்புகளுக்கு பயன்படுத்தாமல் வெறும் வங்கி பரிமாற்றத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவதை அறிந்த சைபர் கிரைம் கும்பல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறுவனம் செயல்படாத போது சிம் கார்டுகளை பிளாக் செய்து அதே எண்ணில் புதிய சிம் கார்டுகளை வாங்கி மோசடி செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குற்றவாளியின் பல்வேறு வங்கிக் கணக்குகளையும் மொபைல் எண்களையும் ஆராய்ந்த போலீசார் ஏடிஎம் மையங்களில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு இந்த வழக்கோடு தொடர்புடைய குற்றவாளிகள் பெங்களூருவிலிருந்து செயல்பட்டு வருவதையும் கண்டறிந்தனர். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூரு சென்று முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர். மோசடியில் ஈடுபட்ட நைஜீரியாவைச் சேர்ந்த 30 யூசப் ஒலாலாகா, 41 ஓவியலு பீட்டர், 25 ஓ யூகே ஜேம்ஸ் ஆகிய மூவரை கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாணவர் விசா மற்றும் பிசினஸ் விசாவில் நைஜீரியாவிலிருந்து பெங்களூருக்கு வந்து தங்கி சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் நைஜீரிய கும்பல் தாங்கள் கொள்ளையடித்த பணத்தில் 10% எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பணத்தை நைஜீரிய வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக பெங்களூரில் முகாமிட்டு தனியார் நிறுவனங்கள் தொடர்பான வங்கிக் கணக்குகள் மற்றும் செல்போன் எண்களை திருடும் நைஜீரிய கும்பல் அவற்றை நைஜீரிய நாட்டில் உள்ள தங்கள் கூட்டாளிகள் மூலமாகத்தான் முடக்கி பணத்தை கொள்ளையடிப்பதும் தெரியவந்துள்ளது. இந்தியா முழுவதும் கைவரிசை காட்டும் இந்த நைஜீரிய கும்பலை பல மாநிலங்களில் பிடிக்க முடியாத நிலையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் முதன்முறையாக கைது செய்தனர். கடந்த 5 ஆன்லைன் மோசடிகளில் ஈடுபடும் 9 நைஜீரியர்களை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல நைஜீரிய கும்பல்கள் பரிசு பொருள் மோசடி, மேட்ரிமோனியல் மோசடி, ஆன்லைன் வேலைவாய்ப்பு மோசடி என பல்வேறு நூதன மோசடிகளை அரங்கேற்றி வருவதாகவும் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்து 2 லேப்டாப்கள், 9 மொபைல் போன்கள், 14 சிம் கார்டுகள், 12 டெபிட் கார்டுகள் கைப்பற்றப்பட்டன. இதே கும்பல் இதேபோல வேறு ஏதேனும் நிறுவன வங்கிக் கணக்குகளில் கைவரிசை காட்டியுள்ளார்களா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர்.